Hi and hello, welcome to the channel Dhronavikaash. Channel scanning of answer sheets step by step procedure. Unde una paakalam adhalama eppadi nama camera eduthom appadina alla image kadaikum appo tips ayum paakalam best scanner enna irukku. So best scanner ingiradhu enna nama comments vandhal irundhu நிறைய பேர் கொடுத்த கமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்துருக்கோம். அதெல்லாம் நான் கேட்ட சஜஷனையும் கேட்டுட்டு ஒரு மூணு ஸ்கேனர் வந்து நம்ம பெஸ்டா சூஸ் பண்ணலாம். அதாவது என்னோட ஒப்பீனியன் படி மற்றவங்க நிறைய இருக்கலாம், இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். மற்றவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது பெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த சொன்ன அந்த ஸ்கேனர்ல ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் டிராபேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடும்போது என்ன கமெண்ட்ஸ் இருக்குன்றத நம்ம சொல்லுன்னு சொல்லிடலாம். மூணு ஸ்கேனர்ன்றதை பார்த்துடலாம். அதிகமாக கமெண்ட்ல வந்து ஸ்கேனர் மூணுது பத்தணும் அப்படின்னா மூணுது. ஃபர்ஸ்ட் வந்து அடோப் ஸ்கேன், டாக்குமெண்ட் ஸ்கேனர், மைக்ரோசாஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேடுங்கிறது அந்த கமெண்ட் ஆர்டர்ல ரீட்டிங் பண்ணல. ஸோ மூணு ஸ்கேனர் ஆர்டர்ல ஏதோ ஒரு ஆர்டர்ல போட்டிருக்கோம். இது வந்து எந்த ரேட்டிங் ஆர்டரும் கிடையாது. அடோப் ஸ்கேன், டாக்குமெண்ட் ஸ்கேனர், மைக்ரோசாஃப்ட். இந்த மூணுல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர்ல எப்படி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். மற்ற இது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கேனர்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான குவெஸ்டன் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற ஸ்கேனர்ல வாட்டர் மார்க் வரலாமா? தப்பு இல்ல, வந்தாலும் பிரச்சனை இல்ல. டாக்குமெண்ட்ல வாட்டர் மார்க்ன்றது ஓரத்துல லைட்டா இருந்தா பிரச்சனை இல்ல. ரொம்ப சென்டர்ல இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஸ்கேனர் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சில இந்த ஸ்கேன் போய் டேப் ஸ்கேனர் அப்படிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்கேன் பண்ணாலுமே உங்களோட இமேஜ் வந்து இவ்வளவு ஆக்கிட்டு கீழே ஒரு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் பை அப்படின்னு ஒரு இது வந்துடும், இந்த ஸ்கேனரோட பேர் வரும். சேர்ந்தோ அதனால வந்து நீங்க ஸ்கேனர் வந்து இது வருது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து இந்த ஸ்கேனர்ல வந்து வாட்டர் மார்க் வருதுன்னா அதுக்காக நீங்க புதுசா ஒரு பிரீமியம் வெர்ஷனோ இதுக்காக தேவை அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்ப இருக்க அந்த ஒரு ஸ்கேனர்ல நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்னென்ன நம்ம குவாலிட்டிஸ் என்ன குறையுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இந்த ஃபால்ஸ் இருக்கு ஸ்கேனர்ல அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஸ்கேனிங் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். முக்கியமா வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கேனிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு இமேஜை வந்து ஸ்கேன் மூலம் டேட்டா எடுக்கலாம். மேக்ஸிமம் கேமராவில் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, எடுத்து கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க, அது சேவ் ஆயிரும். உங்க எடுக்கிற கேமரா வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கணும், நல்ல குவாலிட்டியா இருக்கணும். செகண்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டார்க்கா இல்லாம கொஞ்சம் ஒயிட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்கேனிங் பண்ணும்போது சரி, இது எடுக்கும்போது இமேஜ் எடுக்கும் போது சரி. ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த இமேஜ சரியான ஆர்டர்ல நீங்க வந்து கொடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து எடுத்து கரெக்டாக கொடுத்துருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு இமேஜ் இருக்கு, ஒரு அஞ்சாறு இமேஜ் உங்க கேலரியில இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு போட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல வரும். இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு மாறி வரும். இந்த தேர்டு இமேஜ் வந்து இங்க போயிடும், செகண்ட் இமேஜ் தேர்டுக்கு போயிடும், தேர்ட் இமேஜ் இங்க வந்துடும். இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது உங்களோட அந்த ஆர்டர் ஆஃப் ஆன்சர் ஷீட்டும் மாறிடும். சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம எந்த ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ ஒரே இடம் ஒரு போட்டோ எடுங்க, ரெண்டு இடம் எடுக்காதீங்க போட்டோவை. நீங்க ஒழுங்கா வரல உள்ள ரெண்டும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை அழிச்சிருங்க, டெலிட் பண்ணிருங்க. சரியான இதுல கரெக்டான ஆர்டர்ல எக்ஸாம்பிள் 30 பேஜஸ் இருக்கீங்க, 30 பேஜஸ் கண்டிப்பா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கரெக்டா கிடைக்கும், இன்னொன்னு கன்ஃபியூஷன் இருக்காது. சோ உங்க ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கன்வெர்ட் ஆல் ஸ்கேன் இமேஜஸ் இன்டு சிங்கிள் பிடிஎஃப். இல்ல அது கண்டிப்பா செய்யணும். சிங்கிள் பிடிஎஃப் ரன் பண்ணணும், ரெண்டு மூணு பிடிஎஃப் மாத்தக்கூடாது, ஒரே பிடிஎஃப் தான் இருக்கணும். செக் ஆல் தி பேஜஸ் கன்வெர்ட் கரெக்ட்லி. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது என்ன செய்வாங்கன்னா அதை பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே அனுப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஆர்டர் மாத்திக்கலாம், உள்ள ஓரியன்டேஷன் மாத்திக்கலாம், என்ன நடந்துக்கலாம், எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே அனெக்ஸ் ஒன்ல இருந்து லாஸ்ட் பேஜஸ் வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் நீங்க வந்து கம்பல்சரி பாத்துருக்கணும். இன்னொன்னு ஸ்கேன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நீங்க வந்து 30 பேஜஸ் இருக்கணும், 15 பேப்பர்ஸ் 30 பேஜஸ் இருக்கணும். நீங்க வந்து இந்த 30 பேஜஸ்ல ஒரு 15 பேஜஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, 20 பேஜஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 10 பேஜையும் ஸ்கேன் அவசியம் இல்ல. ரிமைனிங் 30 பேஜஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் பேஜஸ் பேப்பர்ஸ் வச்சுட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஸ்கேன் அவசியம் இல்ல. நீங்க எவ்வளவு பேஜ் எழுதிருக்கீங்களோ அது வரைக்கும் மட்டும் ஸ்கேன் பண்ணா போதும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆன்சர் ஷீட் 30 பேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து டோன்ஸ் என்ன செய்யக்கூடாது, நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி ஃபில்டர் யூஸ் பண்றது நம்ம அடுத்த பின்னாடி பார்க்கலாம். பிடிஎஃப் ஃபைல கம்ப்ரஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் குவாலிட்டி குறையும், உள்ள குவாலிட்டி குறையும் போது சில லெட்டரிங்கையும் கூட பாத்தீங்கன்னா நேராக இருக்கிறது வந்து கொஞ்சம் மேலக்கில் அப்படி போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சில சமயங்களில் கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அதுல வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஆயிருது, அதனால அவங்க சைட்ல போகும்போது பனாண சைட்ல போகும்போது ஓப்பன் ஆகாம இருக்கலாம். இல்ல அப்படின்னா அதோட குவாலிட்டி அதோட வேற ஒரு டாக்குமெண்ட் ஃபைலா மாறிச்சு அப்படின்னாலும் அவங்க இதுல ஓப்பன் ஆகாம இருக்கலாம். சோ கம்ப்ரஸ் பண்ண வேணா என்ன பிடிஎஃப் வருது அப்படியே அப்லோட் பண்ணுங்க.
அப்புறம் ஆட்டோ கிராப்பிங் கொடுக்காதீங்க, மேனுவல் கிராப்பிங் கொடுக்கணும். ஆட்டோ கிராப்பிங் கொடுக்கும்போது நீங்கள் எடுக்கிற இமேஜ் எங்கே குவாலிட்டி இருக்கு அதை மட்டும் கிராப் பண்ணிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கேனிங் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோ கிராப் கொடுக்காது, மேனுவல் கிராப் கொடுக்கணும். அப்புறம் கன்வெர்ட் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிற சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட கேமராவை ஒரே மாதிரி வச்சு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேமரா வந்து இந்த மாதிரி இருக்கிறது, செகண்ட் அடுத்த இமேஜ் இந்த மாதிரி எடுக்கிறது அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே என்னன்னா ஓரியன்டேஷன் மாறிட்டே இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி. ஸோ அதனால கேமராவோட ஓரியன்டேஷன் பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி வச்சிருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக வரும். அதுதான் சொல்கிறோம், முன்னாடி வந்து எல்லா பேஜ் என்ன செய்யணும், ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் அனுப்பணும். ஸோ 1 hour ரொம்ப ரொம்ப கம்மி, 1 hour அனுப்ப முடியாது, ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப சிரமம் கொடுக்கும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் ஒயிட்டாக இருக்குது. அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராகவே இருக்குது, கலரும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராகவே இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் பென் கலர் இது பார்த்தீங்கன்னா பென்சிலே வந்துட்டாங்க, நீங்கள் மேக்ஸிமம் பென்சில் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் ட்ராயிங்க்கு. ஸோ நல்லா நீட்டாக இருக்குது, மார்ஜின் மூட்டுறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த இது குட் ஹேண்ட் ஷீட். இப்போ எதுலாம் பேடாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கலர்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது, இவ்வளோ ப்ளூலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஸ்கேனிங் அந்த மாதிரி இருக்கும், இல்லை கேமராவோட குவாலிட்டி அப்படியே இருக்கும். நீங்கள் கேமரா எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுங்க. ரிங்கிள் கிடைக்க ஒரு கசங்கி போன ஷீட் எடுத்துட்டு அதில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு, இங்கே எல்லாம் ஸ்கேன் தான் இருக்கும். அதே மாதிரி இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெட்டரிங்கோட இம்ப்ரெஷன் தெரியுது. லெட்டரிங்கோட இம்ப்ரெஷன் தெரியறது காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப ஒரு லோ குவாலிட்டி ஷீட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் A4 ஷீட் வாங்கும்போது மேக்ஸிமம் 8 GSM மேலே, 8 GSM மேலே இருக்க A4 ஷீட் வாங்க. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட வரும். அது வந்து 40 பைசா இருக்குன்னா ஒரு 50 பைசா வரும், அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காது. அடுத்து சென்டர் ஃபிளாஷ் கொடுக்கிறது, இதெல்லாம் ஃபிளாஷ் இருக்குதுங்களா, சென்ட்ரல் ஃபிளாஷ் கொடுக்குறது. ஒரு ஏரியா மட்டும் உங்கள் வீட்டை தெரியும், செரியெல்லாம் டல்லாக தெரியும், இந்த மாதிரி இருக்கிறதும் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து நோ கிராப்பிங், கிராப்பிங்கே கிடையாது தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சீட்டு கூட முடிஞ்சு போச்சு, உங்கள் கிராப்பெல்லாம் அப்படியே அனுப்புறது, ஃபோமே அனுப்பி அனுப்புறது, இந்த மாதிரி கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சைஸ் அதிகமாகும், டாக்குமெண்ட்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு அப்லோட் ஆக டைம் லேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. லெட்டரிங் எல்லாமே உடஞ்சலஞ்சி தெரியுது உங்களுக்கு, லெட்டரிங் எல்லாமே ஃபுல்லாக கட் ஆகிருக்கும், பிரேக் ஆகிருக்கும், இந்த மாதிரி கூடாது. உங்களோட இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். பார்சியல் ஸ்கேனிங், இதில் ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சியல் ஸ்கேனிங், ஒரு 10 ஷீட் வச்சுட்டாங்க, ஆல்டர்னேட் பேஜஸ்லாம் ஸ்கேன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்கேன் ஆகலை, செகண்ட் பேஜ் ஸ்கேன் ஆயிருக்கு, தேர்ட் பேஜ் ஸ்கேன் ஆகலை, இது மாதிரி மாறி மாதிரி வந்திருக்கு. இது ஒரு ஆப்ஷன் இருக்குமா என்னன்னு தெரியல. இதையும் நீங்கள் உடவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த அதுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரே இடம் அனுப்ப முடியும், செகண்ட் ஒரே இது வந்து 2 times நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த எக்ஸாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரே PDF என்னிடம் அனுப்பக்கூடாது. அதனால் ஃபஸ்ட் டைம் அனுப்பும்போதே கிளியாக பார்த்து அனுப்போம், ஏதோ ஸ்கேன் தான் முட்டேன், மார்ஜின் போடல, இது போடல, பேர் தான் முட்டேன், எதுவுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு 1 hour அனுப்பிச்சிடணும். அடுத்து லாங் ஷாட், கேமரா வந்து பக்கத்தில் வச்சுட்டு எடுக்கிறது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், போக பார்த்தீங்கன்னா சிறுசாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லாங் ஷாட் எடுக்கக்கூடாது. அடுத்து உங்களோட மொபைலோட ஷேடோ, இந்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த இதில் வந்து அவங்களோட மொபைலோட ஷேடோ அப்படியே விழுறது இல்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் இதெல்லாம் இருக்கக்கூடாது சார்னா வாங்கி ஒரு சிலது இருக்கலாம். ஆனாலும் கூட இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா பேப்பர் பார்க்க நல்லாயிருக்கும், மார்க் போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம், டாக்குமெண்ட் ஸ்கேனரோட URL இங்கே இருக்குது, நீ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டாக் ஸ்கேனர் அடித்தாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த இதுதான் வந்து அதோட இமேஜ் இப்படி, இதுதான் வந்து பெர்ஃபெக்ட், இதான் யூஸ் பண்ணுறதோட நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதில் நான் யூஸ் பண்ணுறதுனால இதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் காமிக்கிறேன். வேறவங்க இது நல்லா இருக்குன்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், மற்றவங்களும் பார்த்து தந்துடுவாங்க வேற நல்ல ஸ்கேனர் வந்துச்சுன்னா. இப்போ லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லேஅவுட் வந்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல உங்களுக்கு 2 காமிக்கும், ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும், கேலரிக்குள்ள போற மாதிரி இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணணும், கேலரி மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேலரிக்குள்ள போயிடும். இப்போ நான் கிளிக் பண்றேன் இதை. ஸோ கேலரிக்குள்ள போனோடனே நான் என்ன செய்யணும், 6 இமேஜ் செலக்ட் பண்றேன், ஒரே இமேஜ் தான் 6 இமேஜ் செலக்ட் பண்றேன் என்னோட இருக்காங்க, சும்மா ஒரு டெமோக்காக 6 இமேஜஸ் 1, 2, 3, 4, 5 செலக்ட் பண்ணிருக்கேன். எது செலக்ட் பண்ணணும், இந்த ஆர்டர் கீழே வந்துடும், இந்த இமேஜ் செலக்ட் பண்ணணும், ஆர்டர் கீழே வந்துடும். நான் வருஷம் செலக்ட் பண்ணா வருஷம் இங்கே ஆர்டர் காமிக்குது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் இது செலக்ட் பண்ணி அப்படின்னா ஆர்டர் ஆஃப் இமேஜில் செகண்ட் இமேஜ் வந்துடும், தேர்டு வந்து தேர்ட் இமேஜ் இங்கே வந்துடும். ஸோ ஆர்டர் ஆஃப் இமேஜ் ரொம்ப முக்கியம், நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஆன்சர் பேஜ் 1-30 வரைக்கும் இல்லை எவ்வளோ இருக்குமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஆர்டர் வந்துட்டே இருக்கும். எவ்வளோ வெரிஃபை பண்ணிட்டு கூட
அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா சிக்ஸுமே செலக்ட் பண்ணிக்கேன், சிக்ஸுன்றதுக்கு டன் அப்படின்றது கிளிக் பண்ணணும். இந்த டன் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த மாதிரி கேட்கும், இம்போர்ட்டில் கேட்கும் என்ன பண்ணணும், மேனுவலா ஆட்டோவாக கேட்கும். என்ன செய்யணும், ஆட்டோ கொடுக்கல, நான் ஆட்டோ கொடுக்கும்போது நம்ம எடுக்கும்போது எங்கே கிளாரிட்டி அந்த ஆட்டோமேட்டிக் ட்ராப் ஆகிட்டு பல ஆன்சர் கட் ஆயிரும். அதனால மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யணும், கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்கணும். ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோடனே மேனுவலுக்கு வந்து கிராப் கேட்கும் இங்கே வந்து. ஸோ கிராப் பண்ணியாச்சு, மேனுவலில் நான் போய் என்ன செஞ்சேன், கிராப் வந்து கிராப்பிங்லாம் தெரியும், மேனுவல் எல்லா ஸ்கேன் யூஸ் பண்ணியா கிராப்பிங் தெரியும். இப்போ கலர் ஃபில்டர், கலர் ஃபில்டர் யூஸ் பண்ணோம். இங்கே ஃபில்டர் நிறைய பேருக்கு தெரியல, பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தெரியல, அதை நான் சொல்கிறேன் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு. நமக்கு வந்து கிராப்பிங் வந்து பார்க்கலாம், என்ன செய்யணும்னா கிராப் பண்ணுறேன் இதை, இது மேனுவல் கிராப்பிங். ஸோ நம்ம கிராப் கிராப் பண்ணியாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், இந்த இதில் பட்டன் இருக்கும் சாம்பியாச்சு. இப்போ இந்த கலர் ஃபில்டர் கிளிக் பண்ணுறேன், கலர் ஃபில்டர் இங்கே இருக்குது, கலர் ஃபில்டர் கிளிக் பண்ணுறீங்க. இதில் ஒரிஜினல் கலர், கலர் ஒன், ஓசிவி கலர், இது வரையும் கலர் ஃபில்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்க் பிளாக், பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் ஒன், ஓசிவி பிளாக், கிரே அப்படிங்கிறதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர். அடுத்து பிரைட் கலர், பிரைட் கலர் உள்ள கலராக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்க்காக தெரியுது, கலர் கலர் அப்படி கொடுக்குறேன். சரி ஃபுல்லாக மாறிடுச்சு, இது கலர் ஒன், இது ஓசிவி கலர், ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வரும். பிரைட் கலர் கொடுக்குறேன், ப்ளூவாகவே இருக்குது. ஸோ எது எந்த ஃபில்டர் உங்களுக்கு பார்க்கணும், முக்கியமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறக்கூடாது. ஏன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ண போறீங்க, டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியணும். பிளாக்ல பேக் அண்ட் ஒயிட் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். ஸோ இந்த இதை நீ கரெக்டாக யாபு வச்சுருங்க. இந்த ஸ்கேனர் தெரிஞ்சு வந்து ஓரளவு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கலர் ஃபில்டர் செலக்ட் பண்ணிட்டு நீ கலர் ஃபில்டர் கொடுத்துடணும். உங்கள் எந்த ஃபில்டர் சூஸ் ஆகும் கரெக்டாக இருக்கும் பாருங்க, அந்த ஃபில்டர் பண்ணிக்கங்க. அடுத்து கீழே ஷேர் பட்டன் ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்துலேயே ஷேர் பட்டன் இருக்கும். இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணோடனே ஷேர் பட்டன் இருக்கும், இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ண முடிச்சோடனே உங்களுக்கு எந்த எப்படி அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடிட் பண்ண டாக்குமெண்ட் இப்போ 30 பேஜ் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஷேர் கொடுத்துருப்பீங்க. இதில் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், ஷேர் ஒன்லி திஸ் ஃபைல், ஷேர் என்டைய டாக்குமெண்ட். இதில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது ஷேர் என்டைய டாக்குமெண்ட். நீங்கள் ஷேர் திஸ் ஒன்லி ஃபைல் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு 15th பேஜில் வச்சு நீங்கள் ஷேர் கொடுக்குங்க, 15th பேஜ் மட்டும் தான் ஷேர் ஆகும், அது பிடிஎஃப் ஆகும். ஷேர் என்டைய டாக்குமெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லா பேஜுமே வந்து ஷேர் ஆகும். ஸோ முக்கியமாக ஒன்று எல்லா டாக்குமெண்ட்டும் ஷேர் ஆகும் அப்படின்னா ஷேர் என்டைய டாக்குமெண்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாகும். கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஃபார்மேட் இருக்கும், அதில் வந்து ஜேபெக்கா பிடிஎஃப், இதில் பண்ணி ஃபுல்லாக இமேஜ் ஆயிரும், ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் ஆகி வந்துடும். உங்களுக்கு பிடிஎஃப் தான் வேணும். ஸோ பிடிஎஃப் கொடுத்துருங்க, எல்லாமே சிங்கிள் பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்னு கேட்கும். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும், நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே 3 டாட் இருக்கு, ஆனால் ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கிறீங்க, மிச்சம் 2 டாட்ல போனால் வேறு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு ஜிமெயிலோ கூகுள் கிளாஸோ எல்லாமே இதில் காமிக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷேர் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாகனு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து ஜிமெயில், கூகுள் கிளாஸ், மைக்ரோசாஃப்ட் இமெயில் இதில் போட்டிங்களோ நீங்கள் அதில் போட்டுங்க. இதுதான் வந்து நம்ம எப்படி இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர். கடைசியாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்துடும். இப்போ நமக்கு டிப்ஸ் வேணும் இல்லையா, எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு. எப்படி ஸ்கேனர் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டிப்பு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேமராவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். பேக் சைடு கேமராவை நல்ல துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆயில் சொல்லி டஸ்ட் இருக்கலாம், அதனால கூட இந்த டல்னஸ் இருக்கலாம், கொஞ்சம் வந்து கிளாரிட்டி குறைஞ்சிக்கலாம். நீங்கள் கேமரா வந்து நல்ல துணியை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. செகண்டு, நீங்கள் வந்து எடுக்க போகிற அந்த இமேஜ் வந்து உங்கள் ஆன்சர் ஷீட்டுக்கு ஃபோன் வந்து பேரலாக இருக்கணும். நீங்கள் எப்படி நீ நேராக வச்சுருக்கிறது இல்லை லாங் ஷாட் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி எல்லாம் இருக்காது. அதனால நீங்கள் உங்கள் கேமராவை மேலே கரெக்டாக அந்த ஆன்சர் ஷீட் மேலே வச்சுட்டு மேக்ஸிமம் லாங் ஷாட்டில் பரவாயில்ல, கிராப் பண்ணுற மாதிரி எடுங்க. உங்களுக்கு இமேஜ் தெரியுது அப்படின்னா கொஞ்சம் இமேஜ் தெரியாத மாதிரி வச்சுடுங்க, உங்களுக்கு தான் தெரியும் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. டார்க் ரூமில் வச்சுருக்காதீங்க, நல்ல ஒரு சன்லைட்னா ஒரு நல்ல ப்ராப்பர் லைட்டிங், ஒரு எங்கே இருக்கோ லைட்டிங் ப்ராப்பராக எடுத்துருந்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணும்போது அந்த பிரேக் ஆகாது, காமிச்சோம் இல்லையா பிரேக் ஆகாது. இந்த 3 இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா வரும். இவ்வளவுதான் ஸ்கேனிங்ல. இது வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டனால அரவிந்த் அப்படின்ற ஒரு தேங்க்ஸ் டு அரவிந்த், அவர் தான் வந்து இந்த கமெண்ட்ல கேட்டாலும் அவருக்காக வீடியோ, அவருக்காக மட்டும் அவர் மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் வீடியோ எடிட் பண்ணிருக்கோம். வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப டைனி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை பத்தின வீடியோ வேணும் கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை ரிலீஸ் பண்ணுவோம். நன்றி.